ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா. என் குலதெய்வத்தையும் வணங்கி, என்னை ஈன்ற தாய் தந்தையரையும் வணங்கி, என் கணவரின் பாதம் பணிந்து இங்கே இருக்கும் எங்கள் காலையிலேருந்து எங்கள் சந்திரசேகர் ஐயா எல்லாரும் பேச்சையும் கேட்டு இவ்வளோ தூரமும் முகமலர்ச்சியோடு இருக்கிற அவர் பாதம் பணிந்து எங்களுக்கு இந்த ஜோதிடத்தை இந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் இந்த மேடையில் ஏற்றி பேச வச்ச அழகு பார்க்குற எங்களோட குரு ராஜா சங்கர் ஐயாவும் பாதம் பணிந்து எங்களுக்கு பேசிக் எல்லாமே சொல்லி கொடுத்த எங்கள் திருப்பூரில் மறைந்த திருப்பூர் மீனம் ராஜு ஐயா, அவங்க தான் எங்களுக்கு ஜோதிடத்தில் வந்து இந்த திருப்பூர்காரவங்களுக்கே ஆனாவண்ணா சொல்லி கொடுத்தது. இங்கே வந்த லேடிஸ்க்கெல்லாம் அவங்களோட பாதம் பணிந்து இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு வந்து திதி. நாங்கள் ஏறுறது இப்போ தான் இந்த முதல் மேடை. இதுக்கு முன்னாடி எங்கள் கனியறையா வந்து புதுயுகம் சேனலுக்கு கூப்பிட்டு போனாங்க. இப்போ வந்து எங்கள் ராஜசங்கர் ஐயா எங்களை பேச வைக்கிறதுக்காக, எங்களுக்கு இந்த பழக்கம் வர்றதுக்காக இந்த அளவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. ஏன்னா லேடிஸ்லாம் பேசுங்கம்மா, நீங்கள் பேசி முன்னுக்கு வரணும், ஜாதகம் பாருங்கள், சொல்லுங்கள், பயப்படாதீங்க. எதிரில் உள்ளவங்களை அங்கே ஜாம்பவான்கள் இருந்தாலும் அந்த ஜாம்பவான்கள் முன்னாடி நீங்கள் பேசும்போது தான் இன்னும் பழக்கம் வரும் அப்படின்னு எங்களுக்கு ஊக்கப்படுத்தினது எங்கள் ராஜசங்கர் ஐயா தான். அதே மாதிரி எனக்கு வந்து ஜாதகம் இன்னைக்கு நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு முஸ்லீமாக பிறந்துட்டு என்னம்மா இப்படி அப்படின்ட்டு எல்லாருமே என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வரவங்க கேட்குறாங்க. எனக்கு இதில் இருந்தால் இங்கே வந்து ஒருத்தர் கேட்டார் என் பேரை கேட்டோன்னே, என்னம்மா இப்படி ஆன்மீகத்தில் இருக்கீங்க இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எங்கள் வீட்டுக்காரரை நான் காதலித்து கல்யாணம் பண்ணனால அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சமயபுரம் மாரியம்மன், அப்புறம் என்னோடய ஏழுமலையான், என்னோடய குலதெய்வம், என்னோடய ஆன்மீகம் இதுதான். நீங்கள் சொன்னப்போ கவனிச்சங்க ஐயா, ஓ இஸ்மாயில் ஒரு புக் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த ஆன்மீகம் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஜோதிடம் அதை விட ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நேரம் டைம் இல்லை, அதுக்காக முத பேசுகிறப்ப கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, அனைவரும் மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால் திதிகளோட சிறப்பு. திதி நமக்கு என்ன சொல்லுது நம்ம வாழ்க்கையில், ஒரு ஜாதகர் வரட்டும் இல்லை நம்மளே ஜோதிடராக இருக்கும், நம்ம பிறந்த திதி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கடந்த கால நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தவங்களோட ஆசீர்வாதத்தை தான் நமக்கு திதி வந்து சொல்ல வருது. அவங்க நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க, இல்லை நம்ம என்ன நன்மை அடைகிறோம், என்ன தீமை அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த திதியே சொல்ல போகுது. அந்த திதி என்ன என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம திதியை வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கிறதே இல்லை யாருமே. கட்டம் பார்க்குறோம், சாரம் பார்க்குறோம் அப்படின்ட்டு அந்த திதியும் பெருசாக எடுத்து அந்த திதியை வச்சு பலன் சொல்லும்போது அதுவும் ஒரு சப்போர்ட்டாக ஜோதிடருக்கு இருக்குங்கிறது என்னோட ஒரு சின்ன கருத்து. நாங்கள் வந்து ரொம்ப நாள் இல்லை, எங்கள் ஐயா வந்து சந்திரசேகர் ஐயா 42 வருஷம்னார், எங்களோட வயசே அதுதான், அதனால் அந்த இதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றோம். அந்த திதி என்ன அப்படிங்கிறபோது, திதி அப்படின் இருக்கும் முன்னோர்களோட ஆசீர்வாதம். அதே மாதிரி நம்மளுக்கு கெட்டது நடக்கக்கூடும் அப்படிங்கிறத அந்த திதி சூன்யத்தை ஏற்படுத்துது. திதி சூன்யம் ஒவ்வொரு திதிக்கும் ரெண்டு ரெண்டு சூன்யங்கள் இருக்குது. அமாவாசை பௌர்ணமிக்கு ஐயா அதே திதி சூன்யமும் இருக்குது அப்படின்னு நம்ம ஐயா காலையில் சொன்னாங்க. அப்படிங்கும்போது அந்த திதியை வந்து எல்லாருமே திதியை பிடிச்சா வெல்லலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் திதியை பிடிங்க, அந்த திதியில் என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னா, இப்போ பிரதமை திதி, நம்ம சூரியனும் சந்திரனும் தூரம் தான் திதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த சூரியனுடைய சந்திரனுடைய அடுத்த நாள் சூரியன், அந்த சூரியன் சந்திரன் ஒன்றா இருக்கும்போது அமாவாசை ஆகுது. அமாவாசையிலிருந்து அடுத்த நாள் 0 to 12 வகையில் சந்திரன் போகும்போது அது முதல் திதி பிரதமையாக வருது. அப்போ அதுலேருந்து 12 டிகிரியாக நகர்ந்து தான் பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, த்ரயோதசி, சதுர்த்தசி, திரும்ப பௌர்ணமி. இதே 15 திதிகள் தான் திரும்ப 12 டிகிரியாக வந்து 180 டிகிரியில் பௌர்ணமியாக வருது. அதே மாதிரி திரும்ப பௌர்ணமியிலேருந்து பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசையில் முடியும் போது அப்போ ஒரு 180 டிகிரி. அதை தான் நம்ம 12 கட்டத்துலேயும் அந்த 360 டிகிரி அப்படின்ட்டு நம்ம சொல்லி கணக்கு, ஒவ்வொரு கட்டத்துக்கும் 30 டிகிரியாக நம்ம அதை கணக்கு படுத்துட்டுருக்குறோம். இந்த திதி வந்து நமக்கு இப்போ ஒவ்வொரு திதியிலையும் நம்ம திருவிழா நடத்துகிறோம்.
தெய்வங்களுக்கு உண்டான திருவிழா நடத்துகிறோம். சங்கடகர சதுர்த்தி, வைகுண்ட ஏகாதசி, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி, இந்த மாதிரி திதியை வச்சு தான் தெய்வங்களோட திருவிழாவே நடைபெறுது. அப்போது நம்ம எந்த அளவுக்கு ஒரு சாமானியனும் ஒரு ஜோதிடரும் திதியை பிடிச்சிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரும் கவனமாக அதை பார்த்து செயல்படுங்க. திதியில் இருக்கிற தெய்வத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் அந்த திதி தெய்வங்கள் வந்து நமக்கு முதல்ல தெரியணும். பிரதமை திதியில் பிறந்தவங்களுக்கு அக்னி தேவர் தான். அக்னி தேவர் அப்படிங்கும்போது ஹோமம் செய்யலாம், மங்கள காரியங்கள் செய்யலாம், பிரதமை திதி ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கோவில்களுக்கு நம்ம யாகம் செய்கிறது, நம்ம வீட்டிலேயே ஒரு யாகம், சின்ன பூஜை செய்கிறதெல்லாம் பிரதமை திதியில் செஞ்சுக்கலாம் அக்னி தேவர். அதே மாதிரி துவிதியை திதிக்கு துவிதியை திதிக்கு உரிய தெய்வம் வந்து பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு அவர் நிலையான தன்மையுடையவர். அப்போ அந்த நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டணம் அஸ்திவாரம் போடுறது, நிலைத்தன்மை உடைய பொருள்கள்லாம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. திருதியை திதிக்கு கௌரி மாதா தெய்வமாக வருவாங்க. அந்த கௌரி மாதாவுக்கு உரிய அந்த நாளில் நம்ம அவங்களுக்கு ஒரு வழிபாடு பண்ணி சின்ன சின்ன பூஜைகள், அவங்கவுங்க பிறந்த திதியை எழுதி வச்சு அந்த திதியில், ஏன்னா அந்த பேஜை நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம ஜாதகராக இருக்கிறோம், அந்த கட்டம் மட்டும்தான் பார்ப்போம், இந்த ராசி தான் நட்சத்திரம் தான் தெரியும், லக்னமே சில பேருக்கு தெரியறதில்ல அப்படிங்கும்போது திதியை விட்டுருவீங்க. அந்த திதியை பிடிச்சிக்கோங்க. திதிக்கு உண்டான தேவதைகள், சாமிங்க, அவங்களெல்லாம் கும்பிட கும்பிட உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரும். இப்போ திருதியை திதிக்கு கௌரி மாதாவுக்கு உண்டான சின்ன பூஜை, உங்களால் என்ன முடியுதோ, உங்கள் வசதிக்கு என்ன முடியுதோ அந்த பூஜையை செஞ்சு அவங்களுக்கு நன்மையை செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அதே சதுர்த்தி திதி அப்படிங்கிறது, அந்த சதுர்த்திக்கு உண்டான தெய்வம்னாலே எல்லாருக்குமே தெரியும், விநாயகர் பெருமான். இன்னொருத்தர் வந்து யமன். அப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் விநாயகர் சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, ஒவ்வொரு தேய்பிறை சதுர்த்தி அன்னைக்கும் அவங்களுக்கு ஒரு பாலாபிஷேகமோ ஒரு ஒரு சின்ன ஒரு நெய் தீபமோ ஏற்றி வழிபடும் போது உங்களுக்கு அருகம்போல் மாலை போடுங்க. உங்களால் என்னென்ன முடியுமோ சின்ன சின்ன தெய்வங்களை நினைங்க. தெய்வம் இல்லாமல் நம்மெல்லாம் இயக்கமே கிடையாது. அது வந்து என்னோட நம்பிக்கை ஃபுல்லாக வந்து எனக்கு தெய்வம் தான். அவங்க தான் அதுதாங்க ஐயா. பஞ்சமி திதி, பஞ்சமி திதிக்கு அதிதேவதை வந்து நாகதேவதை. அப்போ அந்த பஞ்சமி திதியில் பிறந்தவங்க நாகங்களுக்கு பால் பூஜை பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு சூடம் சாம்பிராணி காட்டுறது, நாகம்மா கோவிலுக்கு போய் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரும்போது பஞ்சமி திதியில் உண்டான தோஷங்கள்லாம் விலகும் அவங்களுக்கு. அதே மாதிரி சஷ்டி திதி, சஷ்டி திதினாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு உண்டான திதியில் செவ்வாய் பகவானுக்கு செவ்வாழை சாற்றி நீங்கள் வழிபடும் போது, அதுவும் முருகன் கோவிலில் உள்ள முருகப்பெருமான் அந்த செவ்வாய் பகவானுக்கு வழிபடும் போது இன்னும் உங்களுக்கு நல்ல கீர்த்தி கிடைக்கும், வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றம் வரும். இது வந்து கஸ்டமருக்கு நான் சொல்லி நல்ல லாபம் அடைஞ்சு அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க, எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க, அம்மா செவ்வாய்க்கிழமை போய் செவ்வாழை கொடுத்தம்மான்ட்டு. என்னம்மா கொடுக்கும்போது என்னம்மா ரெண்டு செவ்வாழை 10 ரூபா போலம் பூஜையை சொல்கிறீங்க, பரிகாரம் நம்பவே இல்லை. ஆனால் சொல்லி செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கரு உண்டாகி சஷ்டியில் மட்டும் அது சஷ்டியில் இருந்தால் தான் லகப்பை அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அது 100க்கு 100 உண்மை. சஷ்டியில் விரதம் இருக்கும்போது குழந்தை இல்லாதவருக்கு அவரவர் ஜாதகர் ஜாதகம் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தை நிச்சயம் பிறக்கும். அப்போ வந்து கந்த சஷ்டியிலேருந்து விரதம் ஆரம்பிக்கணும். அப்போ ஆரம்பித்து செய்யும்போது ஒரே மனதாக ஒரே நினைவாக என்ன அம்மானு கூப்பிட குழந்தை வேணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்குது. ஆத்மார்த்தமாக அவங்க மேடம் சொன்னாங்க, பூனா மேடம், ஆத்மார்த்தமாக நம்புகிறவங்களுக்கு அந்த முருகப்பெருமானே வந்து பிறப்பார். அதுவும் வந்து பெண் குழந்தையே இல்லை, ஆண் குழந்தை தான் சஷ்டி விரதம் இருந்தவங்களுக்கு 100க்கு 100 எங்களுக்கு தெரிஞ்சு எங்களை வர கிளைண்ட்கள் எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்புனா 100க்கு 100 முருகப்பெருமானே வந்து பிறக்கிறார். அதனால் அதை பார்த்துக்கோங்க. சப்தமி திதி, சப்தமி திதிக்கு உண்டான தெய்வமே சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவான் ரத சப்தமி அன்னைக்கு 7 இருக்க இலையை நம்ம உடம்புல வச்சுக்கலாம். அது தலையில் தோளில் 2, காலில் 2 சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு நம்ம குளிக்க முடியாது. அதனால் 7 இயற்கையிலேயே நீங்கள் தலையில் வச்சு நாங்கள் செஞ்ச முன்னோர் செஞ்ச பாவங்களும் நாங்கள் செஞ்சு தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் எல்லாம் கழியட்டும் அப்படின்னு நீங்கள் ரதசப்தமி அன்னைக்கு குளிக்கும்போது உங்களோட முன்னோர் கர்ம வினையும் சரி, உங்களோட எல்லா வினைகளும் எல்லா தோஷங்களும் நீங்கி வாழ்வில் வெற்றி பெறலாம். அதே அஷ்டமி திதி, அஷ்டமி நவமி 2 நாள்லேயும் நம்ம வந்து எந்த நல்ல காரியங்களும் செய்ய மாட்டோங்கிறோம். அதுக்காக தான் வந்து அஷ்டமி நவமி வந்து வருத்தப்பட்டாங்க.
என்ன எங்களை மட்டும் நல்ல திதி இல்லைன்னு ஒதுக்கிட்டாங்க அப்படின்ட்டு வருத்தப்பட்டு மகாவிஷ்ணுகிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ மகாவிஷ்ணு அவரே வந்து இப்போவும் சொல்கிற எல்லாருக்கும் முன்னாடி காட்சி தரக்கூடிய தெய்வம் அப்படின்னா எனக்கு வந்து ஏழுமலையான், எங்கேயுமே சொல்லிடுவேன் ஏழுமலையான் தான்ட்டு. அது மாதிரி அந்த மகாவிஷ்ணு அந்த திதிகள்கிட்ட போய் நீங்கள் கஷ்டப்படாதீங்க வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு வந்து நான் அவதாரம் எடுத்து உங்கள் திதியிலே அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன திதி தான் கோகுலாஷ்டமியும் ராவணமையும் நம்ம ராமநவமி நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி தசமி திதி, தசமி திதிக்கு உண்டான தெய்வம் வந்து தர்மராஜா. இவங்களை இந்த தசமி திதியில் மத விழாக்கள் திருவிழாக்கள் எல்லாமே நல்லா சிறப்பாக செய்வாங்க. இந்த தசமி திதியில் பிறந்தவங்க நல்ல வெற்றியாளராகவும் வருவாங்க. இந்த தசமி திதியில் ஒரு சின்ன விஷயம் என்ன ஜாதகம் இருக்குது அப்படின்னா, இது வந்து இப்போ தான் எங்கள் குருநாதர் ஐயா எல்லாம் சொல்லி கொடுத்த தணிகாச்சலம் ஐயாட்ட இருந்து நாங்கள் அந்த பாடங்கள்லாம் படிக்கும்போது அதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், தசமி திதியில் பிறந்த குழந்தைங்க அவங்க தாய் தகப்பனுக்கு கர்ம காரியம் செய்ய முடியாது அப்படின்ட்டு எங்கள் ஐயா சொன்னார். அப்போ அந்த தசமி திதியில் ஒன்று தசமியிலையும் நவமியிலையும், அப்போ அதுதான் ராமநவமியில், அப்போ தசரதன் வந்து இறக்கும்போது ராமரால் எதுவுமே செய்ய முடியலை, கர்ம காரியங்கள் எதுவுமே செய்ய முடியாமல் அவரை பதப்படுத்தி வச்சு செஞ்சாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒன்று மகன் இருக்க மாட்டார், இல்லைன்னா தூரத்தில் போய் அந்த கர்ம காரியங்கள் செய்ய விட மாட்டார். அப்படி ஒரு திதி தான் நவமியும் தசமியும். ஏகாதசி திதி மகாருத்ரன். இந்த நாளில் விரதம் இருந்து மேற்கொண்டும் போது நம்ம அந்த பரமாத்மாவையே சரணடையலாம் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. அதுவும் இது மகாவிஷ்ணுக்கு உகந்த நாளுங்கும் போது வைகுண்ட ஏகாதசி எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து கிருஷ்ணர் ஏழுமலையானை பார்க்கும்போது அவர் வந்து எல்லா சௌகரியம் சகல சௌபாகியங்களையும் கொடுப்பார். துவாதசி திதி மகாவிஷ்ணுவோட ஆதிக்கமுடைய இந்த திதியில் நம்ம விளக்கேற்றி மத விழா கொண்டாடலாம், வீட்டில் பூஜை போடலாம். துவாதசி அன்னைக்கு எந்த ஒரு கோவிலுக்கு போய் சின்ன ஒரு தீபம் போட்டு ஒரு சூடம் காமிச்சா கூட போதும், அந்த துவாதசி திதியில் பிறந்தவங்களுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாம் மாறிடும். த்ரயோதசி திதி எல்லாருக்குமே தெரிஞ்ச திதி, பிரதோஷம். நம்ம அந்த அன்னைக்கு வந்து பிரதோஷ விரதம் இருந்து வில்வ மாலை கொடுத்து பால் அபிஷேகம் பண்ணால் நம்ம செஞ்ச கர்ம வினையும் முன்னோர் கர்ம வினையும் நம்ம வினையும் தீர்ந்து அந்த அப்பா சிவபெருமானை பார்த்து நம்ம வழிபடும் போது எல்லா தோஷங்களும், பிரதோஷ விரதம் இருக்கும்போது எல்லா தோஷங்களும் இருந்தால் நல்லபடியாக சரியாயிரும். அதே மாதிரி சதுர்த்தசி திதி, இது காளியின் ஆதிக்கமுடைய திதி. இந்த திதியில் நம்ம ஒரு யாரோ ஒரு விஷம் சாப்பிட்டாங்க அந்த சதுர்த்தசி திதியில் கொண்டு போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு அந்த இதை செய்யும்போது அவங்களுக்கு அந்த விஷம் வந்து தீண்டாது. விஷத்தை கையாளக்கூடிய திதி அப்படின்னா முக்கியமான திதி சதுர்த்தசி திதி. இது தேவதைகளையும் வர வைக்கும். அந்த திதியில் நம்ம பூஜை புனஸ்காரம் செஞ்சு வீட்டுக்கு தேவதை வரணும் அப்படின்னாலும் சதுர்த்தசி திதியில் நம்ம தேவதையை வர வச்சுக்கலாம். இதோட அமாவாசை பௌர்ணமி திதிகள் தெரியும். அமாவாசை அன்னைக்கு நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம், பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பகவானுக்கு நம்ம எப்படி வேணாலும் நம்ம வீட்டு மாடியிலையாக இருக்கட்டும் வீட்டில் நின்றுக்கு சந்திரனை எடுத்து ஓம் சந்திரி மகளீஸ்வராய நமக அப்படின்னு சொன்னோம்னாலே போதும், அந்த அளவு அந்த சந்திரனோட ஆதிக்கமும் அன்பும் நமக்கு கிடைச்சி வாழ்க்கையில் எல்லாருக்கும் முன்னேற்றம் கிடைக்கும். அவ்வளோதான், நேரமின்மை காரணமாக ஏதோ சின்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் நம்புகிறோம். இதுவரைக்கும் வாய்ப்பு கொடுத்த எங்கள் ராஜசங்கர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிறப்புங்க. அதாவது எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்கும் போது, ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஸ்டேஜில் கொண்டாந்து என்னை விட்டுருக்கிறாங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேர் வந்து ரொம்ப முக்கியமானவங்க, ஆறு பேர், இன்னும் நிறைய பேர் அதை அந்த வகுப்புக்குள்ளே கொண்டாந்தாங்க. முதல் முதல்ல போன அம்மா தான், போன அம்மாவும் சுலோச்சன அம்மாவும் தான். இப்போ பசீராமா அவர்களுக்கு போன அம்மா அவர்கள் மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா எதை பற்றிங்க ஐயா பேசுறது அப்படின்னாங்க, ஜோதிடத்தை பற்றி பேசுங்கம்மா அப்படின்னு. அதாங்க ஐயா, ஜோதிடத்தில் என்னத்தை பற்றி பேசுறது அப்படின்னாங்க, தலைப்பு நீங்களே கொடுத்துருங்க ஐயா அப்படின்னாங்க. தலைப்பு நாம் கொடுத்தாலும் சிறப்பாக பேசணும் இல்லையா, அந்த சிறப்பாக பேசிய பசீராமாவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு
அடுத்ததாக